வணக்கம் இது அக்ஷரம் அக்ஷயம் இன்றைக்கி நாம தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா சென்னை அதாவது சென்ட்ரல் சபா மூலமாக வெளியிடப்பட்டுள்ள சில அறிவிப்புகள் வேண்டுகோள்கள் அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஹிந்தி பிரச்சார சமாச்சாரில் சொல்லப்பட்டது வாங்க பார்க்கலாம் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா மெட்ராஸ் பிராத்மிக் மத்தியமாக ஒரு ராஷ்டிரபாஷா கேள்வியே நயா பாட்டியக்கரம் ஸோ மெட்ராஸ் சபை மூலமாக சொல்லப்படுறது சென்னை சபை மூலமாக சொல்லப்படுறது பிராத்மிக் மத்தியமாக மற்றும் பாஷாக்கான புதிய பாடத்திட்டம் பிரச்சாரக் பந்துவோம்கோ சாதர் பிரணாம் பிரச்சாரக் பந்துக்களுக்கு நண்பர்களுக்கு அன்பர்களுக்கு சாதர் பிரணான் மரியாதையுடன் கூடிய வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆப்கோ எஃகு சூச்சித்து கர்த்தே உயர் ஹர்ஷ் ஹோராக கி சபாக்கி பிராரம்பிக் பரீட்சாவோங்கே பாட்டியக்ரம் கேலியே சம்சோதித் ஏவம் பரிவர்த்தித் புஸ்தக்கே முதரைத்து ஹோக்கர் தயாரேன் இது ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயந்தான் இப்போ வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்குது இப்போது இன்னும் லோயர் எக்ஸாம் பாக்கி இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இதையும் சேர்த்து உங்களுக்கு இந்த அறிவிப்பையும் சேர்த்து நான் வாசிக்கிறேன் ஸோ இந்த விஷயத்தை சொல்கிறது மூலமாக உங்களுக்கு கூறுவதன் மூலம் கூறுவதை நான் மகிழ்வுடன் தெரிவித்து கொள்கிறோம் சொல்வதில் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சபா என்ன சொல்கிறாங்கன்னா பிராரம்பிக் பரிசாங்குள்ளே ஆரம்ப பரீட்சைகளுக்கு ஆரம்ப தேர்வுகளுக்கு காண பாட்டியக்கரம் பாடத்திட்டத்தில் சம்சோதித்து தொகுக்கப்பட்ட அல்லது சீர்திருத்தப்பட்ட பரிவர்த்தித்து சில மாற்றப்பட்ட புஸ்தகங்கள் முதரித்துகோக்கர் தயாராக அச்சிடப்பட்டு தயாராக இருக்கின்றன புத்தகோங்கா விவரன் புஸ்தகோங்கா விவரன் இஸ் பிரகார் அந்த புத்தகங்களோட விவரங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கா நாம் புஸ்தக்கா நாம் கா நாம் பிராத்மிக் அப்படிங்கிற பரீட்சைக்கு பிராத்மிக் பாட்டிய புஸ்தக் அப்படின்னு அதே பேர்லையே இருக்குது இடையில ஹிந்தி பிரச்சார வாகினின்னு இப்போது இரு நடந்துட்டுருக்குது இல்லையா அதுக்கு அடுத்ததாக திரும்பவும் அந்த பிராத்மிக்ங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தி பாட்டிய புஸ்தக் பாட புத்தகம் அப்படின்னே கொண்டு வந்துட்டாங்க மத்தியமா மத்தியமா பாட்டிய புஸ்தக் ராஷ்டிரபாஷா ராஷ்டிரபாஷா பாட்டிய புஸ்தக் ஏ புஸ்தக்கே பிரச்சார எவம் வித்யார்த்தியோக்கு சுவிதா கோன்மே ரே தயார் கீய இந்த புஸ்தகங்கள் பிரச்சாரக்குகள் மற்றும் மாணவர்களின் வசதிக்கு ஏற்றாற் போல அதை மனதில் வச்சு கவனம் செலுத்தி தயார் செய்ய प्रचारकों से विनम्र निवेदन நிவேதன் கி வே வித்யார்த்தியங்கோ பாட்டிய புஸ்தக்கு படனை கேலியே ஸோ பிரச்சார கிட்ட நாங்கள் தாழ்மையுடன் வேண்டிக் என்னவென்றால் வித்தியார்த்தியோங்கோ மாணவர்களை பாட்டிய புஸ்தக்கு படனை கேலியே அந்த பாட புத்தகத்தை வச்சு படிக்கிறதுக்கு உற்சாகப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க யகுபி சூச்சித்துக்கர்னா சாத்தேன் கி புராணே பாட்டியக்ரம் ஹிந்தி பிரச்சார் வாகினி ஏக் தோ ஏவம் தீன் அகஸ்து தூ ஹசார் பாயிஸ்க்கு பரிக்ஷா தக்கு விவகாரமே ரஹேங்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வர ஆகஸ்ட்டு இப்போ நம்ம எழுத போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எழுத போகிற எக்ஸாமில் ப்ராத்மிக் மத்தியமாக ராஷ்டிரபாஷா எக்ஸாமில் பழசும் இருக்கும் புதுசும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இதை சொல்லியிருக்கிறாங்க இன்னும் அதுக்கப்புறம் இன்னும் பிப்ரவரிக்கு நீடிக்குமா என்னங்கிறது அப்புறமா தான் அறிவிப்பு விடுவாங்க ஏன்னா நிறைய பேர் அதை கேட்டதுனால நான் சொல்கிறேன் இதில் சொல்லியிருந்தால் நம்ம ஓகே அப்படின்னு இருக்கலாம் இல்லைன்னா நம்ம தான் எழுத போகிறோம் அப்படின்னா அவங்க சொல்கிற அறிவிப்பு வரைக்கும் காத்துட்ருக்க வேண்டி தான் உங்களுக்கு ரொம்ப அவசியமாக இருந்தால் சபாவை தொடர்பு கொண்டு தான் நம்ம கேட்டுக்கணும் இன் பாட்டிய புஸ்தகம் கே அந்துமே பரீட்சா ஆவேதன் பத்ரிபிகை இந்த ஒவ்வொரு புக்குக்கு பின்னாலேயும் அந்தமேனா அந்த கடைசி பேஜில் முடிவில் என்ன இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு அப்ளிகேஷன் இருக்குது விண்ணப்ப படிவம் இருக்குது பரீட்சா கேலிய இசி ஆவேதன் பத்திரிக்கா பிரயோகர்னா அனிவாரியக இந்த அப்ளிகேஷனை உபயோகப்படுத்துறது தான் ரொம்ப முக்கியம் அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அதை கம்பல்சரியாக அதை தான் உபயோகப்படுத்தணும் அடுத்த அறிவிப்புமே இதோட சம்மந்தப்பட்டது தான் பிரச்சாரக்கும் சே வினம்பு பிரார்த்தனா பிரச்சாரக்கிட்ட த பிரச்சாரர்களிடம் தாழ்மையான வேண்டுகோள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சபாக்கி பாட்டிய புஸ்தக்கே அநேகி வித்வானோக்கே ஏகத்ரித்து பரிசிரம்சே தயார்கி ஜாத்திகை இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிலபஸும் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபாக்கான சிலபஸ் ஒவ்வொன்றும் அநேக வித்வான் பல அறிஞர்களை ஏகத்ரித்து ஒருங்கிணைத்து அவங்களுடைய ஒருங்கிணைந்த முயற்சியினால் பரிசிரம்சே அவங்களுடைய முயற்சியினால தயார்கி ஜாத்திகை தயாரிக்கப்படுகிறது சாத்ர சாத்ராவுக்கோ ஹிந்தி பாஷாக்கா சம்பூர்ண கியான் பிரதான் கர்ணாகி என் பாட்டிய புஸ்தகம்கா உத்தேசிக அதாவது ஒரு முழுமையான சம்பூர்ண முழுமையான ஞானத்தை அறிவை வழங்குவது அப்படிங்கிறது தான் இந்த பாடத்திட்டத்தின் நோக்கம் அத்தக பிரச்சாரக்கு லோகம்ஸே வினம்பர பிரார்த்தனாக கி வே ஹமேஷா பாட்டிய புஸ்தகம் செய்கி படாயேன் அதனால் அவங்க என்ன நம்மக்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறாங்கன்னா தயவு செஞ்சு அந்த புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை வச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க அதை வச்சு நடத்துங்க அப்போ தான் அவங்களுக்கு முழுமையான ஞானம் கிடைக்கும் பிராத்மிக் முடிச்சிருக்கேன்னா அந்த புக்கை வச்சு நீங்கள் நடத்தினா தான் அந்த அதுலேருந்து எல்லா நாலேஜும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க சும்மா கேடு இல்லைன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் இருக்கும் அந்த பகுதியை மட்டும்தான் நம்ம சொல்லி கொடுப்போம் முழுமையாக அவங்களுக்கு தெரியாமலே போயிடும் பிராத்மிக் ஒருத்தவங்க முடிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குமோ அது கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக இதை சொல்கிறாங்க புக்கை வச்சு படித்தோம்னா முழுமையான அந்த நாலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது ஹிந்திக்கா அச்சா கியான் பிராப்து லோகம் கேலியே ரோஜ்காரிக்கே அநேக மார்கு குலே ஹிந்தியில் நல்ல ஞானம் நல்ல அறிவு நல்ல நாலேஜ் இருக்கக்கூடிய மக்களுக்கு ரோஜ்காரிக்கே அநேக மார்க் வேலை வாய்ப்புக்கான பல வழிகள் திறந்திருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நல்ல நாலேஜ் இருக்கணும் சும்மா சர்டிஃபிகேட்டுக்காக படித்து சர்டிஃபிகேட்டை காமிச்சு போயிட்டு வேலை செய்கிறதுல ப்ரோ பிரயோஜனம் அது வேலை செய்ய முடியாமல் திணறுவோம் அதனால் அப்படி சொல்கிறாங்க பேங்க் கேந்திர சர்க்கார்க்கே காரியாலய உபக்ரம் விஸ்வவித்யாலய வித்யாலய பாட்சாலையே அதையும் ஹிந்தி அதிகாரி ஹிந்தி அனுவாதக் ஹிந்தி ஷிக்ஷக் ஆதி அநேக பதோங்கேலேயே கர்மச்சாரியோங்க சயன் எவம் நியுக்தி பிரத்தியோகி பரிக்சாவோங்கே மாத்தியம்சே ஓத்தி ஹை ஸோ பேங்கில் கேந்திர சர்க்கார் காரியாலயம் சென்ட்ரல் கவர்மெண்டில் காலேஜில் யூனிவர்சிட்டியில் ஸ்கூலில் இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இது எல்லாத்துலையுமே ஹிந்தி தேவைப்படக்கூடிய இடங்களில் அவங்களுக்கு வந்து காம்படேட்டிவ் எக்ஸாம் வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க இங்கே இவங்க முழுமையான அறிவை இந்த எக்ஸாம் பிரவியின் வரைக்கும் எழுதியிருந்தாலும் அதை நம்ம சரியாக படிக்காமல் அறகுறையாக படிச்சுட்டு போகிறதுனால இந்த காம்படேட்டிவ் எக்ஸாமை கூட அவங்க அட்டன் பண்ண முடியல பிரவியின் வரைக்கும் முடிச்சிருந்தாலுமே அவங்களால இதை அட்டன் பண்ண முடிய மாட்டேங்குது அதில் வெற்றி பெற முடிய மாட்டேங்குது அதுக்கு காரணம் அரகொர அறிவு தான் ஸோ அந்த பாடம் எதுக்கு படிக்கிறோமோ அந்த நோக்கத்தில் வெறும் சர்டிஃபிகேட்டாக படிக்கும்போது சர்டிஃபிகேட்டை காமித்து நம்ம வேலைக்கு போக போகிறது இல்லை காம்பட்டேட்டிவ் எக்ஸாம் அட்டன் பண்ணி தான் போக போகிறோம் அந்த வாய்ப்புகளெல்லாம் நம்ம ஹிந்தி படிச்சும் தான் செய்கிறோம் அப்படின்னு இதில் சொல்ல வராங்க இன் பரீஷாவோமே சஃபல்தா ஹாசில் கர்னே கேலியே பாட்டிய புஸ்தகம்கா அத்தியன் பகுத்து ஜரு இந்த இன் பரீட்சாவுமே இந்த எக்ஸாம்ஸில் சஃபல்தா ஹாசில் கரனே கேள்யே அதில் வெற்றியை அடைவதற்காக நம்ம இந்த பாட்டியக்கரம் புஸ்தகம்க்காக அத்தியன் பகுத் ஜருகை இந்த சிலபஸ் இருக்குல்லையா இந்த பாடத்திட்டத்தை அப்படியே அந்த புத்தகத்தை வச்சு அப்படியே நம்ம நல்லா படித்தோம் அப்படின்னா படிக்க வேண்டிய அத்தியன் அந் அதை ஸ்டடி பண்ண வேண்டியது பகுத் ஜரூரிக மிகவும் அவசியம் ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இதை நல்லா படித்தாதான் அது அட்டன் பண்ணுற மாதிரி நமக்கு நாலெட்ஜ் இருக்குன்னு சொல்ல வராங்க அத்த பிரச்சாரக்கு பந்து லோக் அப்படியே வித்யார்த்தியங்கோ பாட்டிய புஸ்தக்கே படனே கேலியே புரோத் சாகித்துக்காரேன் அவரு வேஸ் வயம் மாற்று பாட்டிய புஸ்தகம் சே படாயே படாயேன் ஸோ குழந்தைங்களையும் அந்த புக்கை வச்சு இப்போ எல்லா இதுவும் எக்ஸாமுக்கும் வியாக்கியானமாலாம் கொடுத்துருக்குறாங்களே ஒவ்வொரு லெசனுக்கும் அதையே வச்சு அதில் உள்ளதையே படிக்கிறதுக்கு நீங்கள் உற்சாகப்படுத்துங்க அது இல்லை நீங்களும் ஸ்வயம் தானும் இதை வச்சே நடத்துறதுக்கான முயற்சி செய்ங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முயற்சி செய்யுங்கன்னு சொல்லலை பட் சொல்லி கொடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க அடுத்த அடுத்த அறிவிப்பு தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா மெதராஸ் பரீக்ஷா விபாகி சூச்சனா ஏன் இங்கே சில நோட்டீஸ் நம்ம நோட்ஸ் கொடுத்துருக்காங்க அதை அறிவிப்பு கொடுத்துருக்காங்க மெதராஸ் மகாநகர்கே பிரச்சாரகன் கிருப்பையா தியாந்தே சென்னை சிட்டியில் உள்ளவங்க உள்ள பிரச்சாரக் இதை கொஞ்சம் கவனத்தில் வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அகஸ்ட் தூ ஹசார் பாயிஸ்க்கு பரீக்ஷா அதாவது தூசரா ச சத்ரு பிப்ரவரி நடக்கக்கூடியது ஃபஸ்ட்டு செஷன் ஆகஸ்ட்டில் நடக்கக்கூடியது செகண்ட் செஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதான் தூஸ்ரா ச சத்ரு அப்படின்னு கொடுத்துருக்கு ஆஃப்லைன்மே ஹோகி ஆஃப்லைனில் தான் நடக்கும் அதாவது எக்ஸாம் சென்டரில் தான் நடக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கி நடந்துட்டுருக்குது இல்லையா ஹையர் நடந்துட்டுருக்குது அதுக்கடுத்ததாக அகஸ்ட் சித்தம்பர் தூ ஹசார் பாயிஸ் தூஸ்ரா சத்ருக்கே உச்ச பரீட்சா சம்பந்தி சூச்சனா இதெல்லாம் யாருக்கு சொல்கிறாங்க ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா கர் கர்நாடக் கேரள் ஏவம் தமிழ்நாடு கேலியே அதாவது இப்போ எதுக்கு ஆகஸ்ட் சித்தம்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னா சென்னைக்கு எல்லாமே ஆகஸ்டில் தான் நடக்குங்கிறதுனால போட்டிருக்கிறாங்க தான் சென்னை சிட்டி தமிழ்நாடுக்குமே கேரளத்துக்குமே அப்படி தான் நடக்குது ஆகஸ்டில் தான் நடக்குது இங்கே சென்னை சிட்டியை தவிர உள்ள எல்லா நேமும் போட்டிருக்காங்களே தவிர ஆகஸ்ட்டு சித்தம்பர்னு போட்டிருக்கிறதுக்கு காரணம் சித்தம்பரில் அதாவது செப்டம்பரில் நடக்க போகிறது ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா இவங்களுக்கெல்லாம் செ செப்டம்பரில் நடக்க போகுதுங்கிறதுனால அந்த பார் போட்டு அப்படி கொடுத்துருக்காங்க ஸோ ஹையர் எக்ஸாம் சம்மந்தமான விஷயத்த சொல்கிறாங்க அகஸ்ட் சித்தம்பர் தோஹார் பரீட்சா ஏன் தூசரா சத்ரு ஆஃப்லைன் மே ஹோகி ஸோ இந்த என்ன பேர் போட்டு எதை போட்டிருந்தாலும் சரி எல்லாமே ஆஃப்லைன் தான் நோ மோர் ஆன்லைன் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அடுத்ததாக இப்படி பிரச்சாரக்கு பாடம் நடத்துகிறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்குது புக்கை வச்சு அப்படின்னா நீங்கள் அதை ட்ரெயின் எடு ட்ரெயினிங் எடுத்துக்கிறதுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க நம்ம சபாலேருந்து இப்போ முதல்ல ஆன்லைன் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸஸ் ஃபார் பிரச்சாரக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஸ்டூடண்ட் இல்லை நெக்ஸ்ட்டு அறிவிப்பில் என்ன இருக்குது அப்படின்னா பிரச்சாரக் பந்துவோம் கேலிய ஆன்லைன் போல்சால் ஹிந்தி வர்க் ஆன்லைன் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸஸ் ஃபார் பிரச்சாரக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது எப்போ நடக்குதுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அநேக் பிரச்சார கோங்கி மாங் மாங்கு கோ தியான் ரேயே ஹம் ஆன்லைன் போல்சால் ஹிந்தி வர்க்கு ஆயோஜித்து கர்றகே ஹேன் ஏ வர்க்கு நிம்னலிக்கு தீன் தின் ஹோங்கே ஸோ நிறைய பேர் விரும்பி கேட்டுக்கிட்டதுனால நிறைய பிரச்சார கேட்டுக்கொண்டதின் பேரில் இங்கே வந்து ஆன்லைன் போல்சால் ஹிந்தி ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸஸ் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஆயோஜித்து கர்றேன் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் இது எப்பப்போ நடக்கும் மூணு நாள் நடக்கும் எந்தெந்த டேட்டுங்கிறத சொல்கிறாங்க ரெண்டாம் தேதி பத்தாவது மாதம் ஞாயிற்றுக்கிழமை தேதி பத்தாவது மாதம் ஞாயிற்றுக்கிழமை பதினாறாம் தேதி பத்தாவது மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஸோ எந்த இருந்து எந்த டைம் வரைக்கும் கிளாஸஸ் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சமய பூர்வாகன் அதாவது காலையில் ஃபோர் நூன் எப்போ நடக்குது அப்படின்னா பதினோரு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் காலையில் உள்ள செஷன் நடக்குது அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே ஒன்றையிலிருந்து மூணு முப்பது வரைக்கும் கிளாஸ் நடக்குது அப்போ ஒரு நாளைக்கு இந்த மாதிரி டைமிங்கில் நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இன் வர்கோமே ஷாமில் ஓனே கேலிய இச்சுக்கு பிரச்சாரக்கன் சபா காத்தா சங்கியா அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்து ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அதில் ரூபாய் நூற்றி ஐம்பது ஜமா கற்கே பஞ்சீகரன் கரலேன் அதாவது நூற்றம்பது ரூபா இதில் அந்த அக்கௌண்ட்டில் போட்டு இதில் பஞ்சீகரன் நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ரோல் பண்ணிக்கோங்க சாத்து ஹி நிம்னலிக்கு விவரன் ஒரு மெயில் கொடுத்து அதில் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்னென்ன விவரங்களெல்லாம் கீழ்கண்ட விவரங்களை இந்த மெயிலுக்கு அனுப்புங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க என்னென்ன விவரங்கள் நாம் பிரமாணிக் பிரச்சாரக் சங்கியா ஸோ உங்கள் பேர் இருக்கணும் நீங்கள் பிரச்சாரக் அப்படிங்கிறதுக்கான அந்த பிரமாணிக் பிரச்சாரக்கு நம்பரும் நம்ம கொடுத்துருக்கணும் டி நம்பரோ அல்லது எம் நம்பரோ அதை கொடுத்துருக்கணும் அப்புறம் வாட்ஸ்அப்பு மொபைல் நம்பர் வாட்ஸ்அப்பு இருக்கக்கூடிய நம்பர் என்னவோ அந்த மொபைல் நம்பரை கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க கர்கா பத்தா உங்கள் வீட்டு அட்ரஸ் அப்புறம் பேங்க்குமே பஞ்சீகரன் ஷூல்கு ஜமா கர்னேக்கா விவரம் பேங்க்கில் நீங்கள் இதை அக்கௌண்ட்டில் பணம் போட்டதுக்கான விவரன் டீட்டெயில்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் என்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பஞ்சீகரன் கர்ணேக்கு அந்திம் தாரி கடைசி தேதி என்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இருபது ஒம்பது இருபத்ரெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படின் சொல்லியிருக்கிறாங்க இது வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் கலந்துக்கலாம் இது பிரச்சாரக்கு மட்டும்தான் அந்த டி நம்பர் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா பிரமாணி பிரச்சாரக் சங்கியா அவங்க கேட்குறாங்கங்கும்போது பிரமாணிக் பிரச்சாரக்கு சங்கியா வாங்கினவங்க இருக்கக்கூடிய அந்த பிரச்சாரக்கு தான் நம்ம அதில் சேரணும் அப்படிங்கிறது தான் அதில் அர்த்தம் மற்றவங்களுக்கு இல்லை இது ஸ்பெஷலாக எஸ்பெஷலி பிரச்சாரக்காக அடுத்ததா பிரச்சாரக்கும் கேளியே ஆன்லைன் மார்க்தர்ஷன் வர்க்கு ஸோ இன்னொரு வழிகாட்டி வகுப்பு ஒன்று வச்சுருக்கிறாங்க பிரச்சாரக்காக விஷாரத் பூர்வார்த் விஷாரத் உத்ரார்த் பிரவீன் பூர்வார்து பிரவீன் உத்ரார்து வர்க்கும் கேள் இந்த கிளாஸுக்காக இந்த கிளாஸஸ்க்கு இந்த சப்ஜெக்டு ஆன்லைன் மார்க்தர்ஷன் வர்க்கம் ஆ ஆயோஜித்து கர்றகேன் எப்படி கிளாஸ் எடுக்கலாம் எந்த மாதிரி எளிமையான முறையில் சொல்லி தரலாம் குழந்தைங்களுக்கு அப்படிங்கிற மாணவர்களுக்கு அப்படிங்கிற ஒரு வழிகாட்டியாக வழிகாட்டி வகுப்பு ஒன்று இங்கே நடத்துகிறாங்க ஆன்லைன் நடத்த போகிறாங்க ஏற்கனவே லோயருக்கு நடந்து முடிஞ்சிருச்சு இல்லையா இது அடுத்த பகுதி ஹையருக்காக இப்போ அறிவிச்சிருக்காங்க அதுக்கான டைம் டேபிள் ஷெடியூல் என்னங்கிறத கொடுத்துருக்குறாங்க விஷாரத பூர்வாது மூணாந்தேதி ஒன்பதாவது மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாவது வருஷம் சனிவார் ரவிவார் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நடக்குது மூணாந்தேதி நாலாந்தேதி விசாரது உத்ராரதுக்கு பத்தாம் தேதியும் பதினொன்றாம் தேதியும் அதே மாதத்தில் நடக்குது அதே மாதிரி அடுத்த வாரம் அதாவது சனிவார் ரவிவார் ஒவ்வொரு வீக்கெண்டுலேயும் இது நடக்குது ஆன்லைன் கிளாஸஸ் பிரவீன் அது பதினேழு பதினெட்டாம் தேதி பிரவீன் உத்தரார்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஸோ அந்த ஒன்பதாவது மாதம் முழுதும் இருக்கக்கூடிய நாலு வாரமும் வார இறுதியிலையும் உங்களுக்கு நாலு எக்ஸாமுக்கான வழிகாட்டிய வகுப்புகள் நடக்க போகுது அதற்கான நேரம் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க காலையில் ஒன்பது முப்பதுல இருந்து ஈவினிங் ஐந்து மணி வரைக்கும் நடக்கப் போகுது இன் வர்க்கோமே வரிஷ்டி ஏவம் அனுபவி பிர பிர பிரச்சார துவாரா சபி விதாவோ பர் கத்திய பத்திய கஹானி ஏகாங்கி நாடக் ஆதி பரிக் பிரஷிக்ஷன் தியாஜாயகா எல்லா ஏ ஏற்பாடுகளும் அவங்க செஞ்சுருக்குறாங்க எதுக்கு பாடம் நடத்துறதுக்காக எல்லா வகையான விதா எல்லா துறைகளிலும் இருக்கக்கூடிய அதை சொல்லியிருக்கிறாங்கல்ல போயம் புரோஸு கஹானி ஏகாங்கி நாடகம் எல்லாத்தையும் வச்சு அவங்க வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க நமக்கு எப்படி கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு வழிகாட்டி வகுப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா இன் வர்க்கோமே ஷாமில் ஹோனே கேலியே இச்சுக்கு பிரச்சாரக் சபா காத்தா சங்கியா சபாவோட பேங்க் அக்கௌண்டில் அந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அதில் இந்த பிரதி பரீஷா கேலியே ரூபாய் இரநூறு இப்போ இந்த நாலில் ஏதாவது ஒன்று தான் அட்டன் போ பண்ண போகிறீங்கன்னா இரநூறுபா மட்டும் நாலுமே உங்களுக்கு வேணும் அந்த மாதம் ஃபுல்லும் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நாலு எக்ஸாமுக்கும் சேர்த்து எண்ணூறு ரூபாயாக இங்கே பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க சாத்ஹி நிம்னலிக்கித் விவரன் ஏற்கனவே அங்கே சொன்ன ஸ்போக்கன் ஹிந்திக்கு சொன்ன மாதிரி அவங்க கொடுத்துருக்குற இந்த மெயில் அக்கௌண்ட்டுக்கு இந்த தேவையான டீட்டெயில்ஸை நம்ம கொடுக்கணும் உங்களுடைய பெயர் பிரமாணித் பிரச்சார சங்கியா வாட்ஸ்அப் நம்பர் வீட்டு அட்ரஸ் பேங்க்கில் மணி பே பண்ணதுக்கான விவரம் அதுக்கான லாஸ்ட் டேட்டும் கொடுத்துருக்காங்க முப்பத்தொன்னாந்தேதி ஆகஸ்ட் மாதம் தேதி அதாவது இந்த மாதம் தேதி தான் லாஸ்ட் டேட் அதுக்குள்ளே நீங்கள் இது எது எது படிக்க போகிறீங்க எல்லாமே படிக்க போகிறீங்களா அப்படிங்கிறத முடிவு பண்ணி மணி பே பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த அறிவிப்பு சபா துவாரா சஞ்சாலித் ஆன்லைன் வர்க் சபா மூலமாக ஏற்பாடு ப நடத்தப்படக்கூடிய ஆன்லைன் கிளாஸஸ் என்னெல்லாம் போல்சால் ஹிந்தி ஸ்போக்கன் ஹிந்தி ஹோர்ஸ் ஏற்கனவே நீங்கள் வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்க ஸ்போக்கன் ஹிந்தி ஹோர்ஸ் ரெண்டு லெவல் வச்சிருக்கிறாங்க பிரைமரி லெவல் அதில் வந்து பிரைமரி லெவல் அப்புறம் ஹையர் லெவல் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க அதில் பிரைமரி லெவல் ஃபஸ்ட் லெவல் அதில் வந்து என்ன இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா ஒன்றரை மணி நேரம் கிளாஸு பிரதி வர்க்கு ஒவ்வொரு கிளாஸும் ஒன்றரை மணி நேரம் எடுக்கிறாங்க எப்போல்லாம் அப்படிங்கிற பேட்ச் பேட்சாக எடுக்கிறாங்க எப்போல்லாம் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்குறாங்க சோமார் புதுவார் சுக்ருவார் ஸோ திங்கள் புதன் வெள்ளி இந்த மூணு நாளும் ஈவினிங் ஏழு டு எட்டு முப்பது வரைக்கும் ஒன்றரை மணி நேரம் க்ளாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மொத்தம் முப்பது கிளாஸஸ் எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க பிராரம்பிக் தேர்ட்டி வர்க்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க முப்பது கிளாஸஸ் நடத்துவாங்க அந்த பேச்சஸ்லாம் எப்போ எப்போன்னு சொல்லியிருக்கிறாங்க ஜன்வரிலேருந்து மார்ச் வரைக்கும் ஒரு செஷன் நடக்கும் ஒரு பேட்ச் நடக்கும் ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும் ஒரு பேட்ச் ஜூலைலேருந்து சித்தம்பர் செப்டம்பர் வரைக்கும் ஒரு பேட்சு அக்டோபர் சித்த டிசம்பர் அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு பேட்ச் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி செகண்ட் லெவல் உச்சஸ்ரேணி ஹையர் லெவல் அதில் வந்து அதுவும் அதே மாதிரி முப்பது வருகு இது அதுக்கு இடைப்பட்ட நாளில் செவ்வாய் வியாழன் சனி அப்படின்னு சொல்லிவிட்டு இதே மாதிரி அதே நாலு பேட்ச்சு ஆனால் ஆல்டர்னேட்டிவாக நடக்குது ஃபஸ்ட் லெவல் வந்து அதாவது ப்ரைமரி லெவல் திங்கள் புதன் வெள்ளி நடக்குது ஹையர் லெவல் செவ்வாய் வியாழன் சனி அதே டைம் தான் ஈவினிங் ஏழு டு எட்டு முப்பது வரைக்கும் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுபோக ஆன்லைன் அணுவாது டிரான்ஸ்லேஷன் கோர்ஸு இது வந்து சர்ட்டிஃபிகேட் கோர்ஸு அது ஒன்று ஆன்லைன் நடத்துகிறாங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஈவினிங் அஞ்சுலேருந்து எட்டு மணி வரைக்கும் நடத்துகிறாங்க அதுவும் இதே நாலு பேட்சு சொல்லியிருக்கிறாங்க மூணு மாத கோர்ஸ் இது ஜன்வரி மார்ச் ஏப்ரல் ஜூன் ஜூலை செப்டம்பர் அக்டோபர் டிசம்பர் அந்த பேச்சஸ்லாம் நடக்குது விவரன் கேள்வியே சபாக்கே வெப்சைட்ல பார்க்க சொல்லியிருக்காங்க நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இப்போவும் அந்த மாதிரி தான் பார்க்க சொல்கிறாங்க இதில் போட்டிருக்கிறாங்க வெப்சைட்லேயே இருக்குது அதில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஃபார்ம்லாம் இருக்கும் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி அதில் என்னென்ன டீட்டெயில் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ஃபில்அப் பண்ணுங்கள் எப்படி மணி எப்படி பே பண்ணணும்னு சொல்கிறாங்களோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே அட்டன் பண்ணவங்க அந்த ட்ரைனிங் கோர்ஸுமே அட்டன் பண்ணவங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொன்னாங்க ஸ்போக்கன் ஹிந்தி கோர்ஸுமே அட்டன் பண்ணவங்க யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொன்னாங்க சில பிரச்சாரக்கும் அட்டன் பண்ணாங்க அந்த ட்ரே ட்ரான்ஸ்லேஷன் கோர்ஸும் சிலர் படிச்சிருக்கிறாங்க நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க இது சம்மந்தமான எந்த விவரம் வேணும்னாலும் நீங்கள் சபாவை தொடர்பு கொள்ளலாம் சென்னை சபாவை தொடர்பு கொண்டு விசாரிச்சுக்கலாம் ஏன்னா இது எல்லாத்துக்கும் தேவையான பதில் தரக்கூடியது அவங்க மட்டும்தான் அவங்களால் மட்டும்தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும் ஸோ எதுனாலும் அங்கே காண்டாக்ட் பண்ணி கேளுங்கள் ஓகேவா இது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி நன்றி வணக்கம் தன்யவாத்